ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எண்ணிக்கை நூலினுடைய தெளிவான விளக்கங்களை அருத்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று நாம் பார்த்த அதிகாரங்களுடைய விளக்கத்தை இன்று தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு அருத்தந்தை அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. பதினொன்றாம் அதிகாரம் 16 முதல் 30 முடிய இவர் ஏற்கனவே கேட்டாரு, இந்த மக்களை நான் தனியாக கொண்டு செல்ல முடியாது. நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது, சொல்லவே முடியாது, கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிக பெரும் பழு. அதனால ஒன்று, என்னையை கலட்டி விடு, இல்லாட்டினா இதற்கு பதில் ஏற்கனவே இவர் சொன்னவர் தான், வேறு ஆளப்பாரு அப்படின்னு 4 அதிகாரம் விடுதலை பயன் 4 அதிகாரம் 13 வசனத்தில் சொன்னவர் தான், ஐயையா நம்மளை விட்டுறியா, நீ வேற யார்கிட்டயா யாரையும் அழைச்சிக்கிறியா அப்படின்னு சொன்னவர். இப்பொழுதும் அதே அந்த உணர்வு வருகின்றது. தனியாளாக என்னால் இதை தலைமையேற்றி செல்ல முடியாது. எனக்கு இனிமேல் என்ன செய்யும், நீர் என்ன செய்ய வேண்டுமென்றால் நீர் இதை கொன்றுவிடும். இது மிகப்பெரிய பழு. ஆண்டவர் மோசேயை உடனே நீ போ, நீ வந்து லாயக்கில்லாதன்னு சொல்கிறாரா? இல்லை, அவனுக்கு உதவியாக 70 பேரை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் மீது ஏற்கனவே 70 இருக்கிறார்கள். அந்த 30 மீது ஆவியினுடைய வல்லமையை இறக்குகிறார். அந்த நிகழ்வைத்தான் நாம் இந்த 16 வசனத்திலிருந்து 30 வசனம் வரை பார்க்கிறோம். என்ன நடக்கிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், மோசேயிடத்திலே அவர் எப்படி செயல்படுகிறார், இந்த 70 பேருக்கும் என்ன நிகழ்கிறது என்பதைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. 16 வசனம், ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, இஸ்ரவேல் மூப்பரில் 70 பேரையிடம் கூட்டி வா, அவர்கள் மக்களுள் உனக்கு தெரிந்தவர்களாகவும் பெரியோர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருக்குமாறு பார்த்துக்கொள். அவர்களை சந்திப்பு கூடாரத்துக்கு அழைத்து வா. மோசே இந்த 70 பேரை சந்திப்பு கூடாரத்துக்கு அழைத்து வர வேண்டும். அவருடைய அதற்குரிய நிபந்தனை என்னவென்றால், அவர்கள் மோசேக்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், பெரியவர்களாக இருக்க வேண்டும், அதிகாரிகளாக இருக்க வேண்டும், அதாவது பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருக்க வேண்டும், எல்லாரையும் வழிகாட்டக்கூடிய ஒரு பெரியவர்களாக இருக்க வேண்டும். அதான் அடிப்படை. அப்போ அதன் பிறகு நான் வந்து அவர்களோடு பேசுவேன், உன்னோடு பேசுவேன், உன்னிலிருந்து ஆவியில் கொஞ்சம் எடுத்து நான் அவர்களுக்கு அழிப்பேன். அதாவது இவங்க வந்து நேரடியாக இறைவனால் அனுப்பப்படுகிறவர் அல்ல, மோசேக்கு இவர்கள் உதவி செய்கிறவர்கள் தான். அதனால் மோசேக்கு அளித்த ஆவியில் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எனவே மோசேயினுடைய பணிகளைத்தான் இவர்கள் பகிரப்போகிறார்கள். இவர்களுக்கென்று தனி பணிகள் கிடையாது. மோசேயை மீறி இவர்கள் செயல்பட போவதில்லை. மோசேக்கு இணையான தலைவர்கள் இவர்கள் கிடையாது. மோசேயினுடைய அதிகாரத்தின் கீழ் பணியாற்றுகிறார்கள். அந்த நிலையில்தான் உன்னுடைய ஆவியில் கொஞ்சம் எடுத்து நான் அவர்களுக்கு அழிப்பேன், நீ மட்டும் சுமக்காதபடி மக்களின் பழுவை அவர்களும் உன்னோடு சேர்ந்து தாங்குவார்கள். அப்போ இந்த இதுதான் ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. மோசே தன்னுடைய பணியை பணிப்பழுவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். தான் மட்டும் இதை வந்து இத்திரோ ஏற்கனவே விடுதலை பயண நூல் 18 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து ஒரு அழகிய நிகழ்ச்சியிலிருந்து சுட்டி காட்டிவிட்டார். அதன் பிறகுதான் 70 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். ஒருவேளை அந்த 70 பேர் தேர்ந்தெடுத்தது வந்து இன்னும் சரியாக இயக்கத்துக்கு வரவில்லை என்று தான் அது சுட்டி காட்டுகிறது. ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய பணியான பணிக்கு அவர்கள் இன்னும் தயார் நிலையில் இருக்கிறார்கள் இல்லை என்பதை விட அவர்கள் பணியிலே ஈடுபடுத்தப்படவில்லை, முழுமையாக ஈடுபடுத்தப்படவில்லை. இந்த மோசேயினுடைய ஆவியை பெறுவதன் வழியாக இப்பொழுது பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார். ஒருவேளை அதற்குரிய ஒரு தயாரிப்பு போல இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். இவர்களுடைய முறைப்பாடும் இவர்களுடைய கதறல்களும்
மோசேக்கும் இறைவனுக்கும் எதிராக இவர்களுடைய கூப்பாடுகளும் நடந்திருக்கிறது, மக்களுடைய கூப்பாடு. இப்போ அதற்கு பதிலாக மோசே தான் ஏற்கனவே தேர்ந்தெடுத்த தலைவர்களை, மூப்பர்களை பணியிலே ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு வருகிறது. அதைத்தான் இங்கே அவர் செய்கிறார். மோசையினுடைய பழுவை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். எனவே இதைத்தான் யாவே அவர்களிடத்தில் சொல்லுகிறார், மோசே இடத்தில் சொல்லுகிறார். மீண்டும் 18 வசனத்தில், மக்களிடம் சொல், நாளை உங்களை தூய்மைப்படுத்துங்கள், நீங்கள் இறைச்சி உண்பீர்கள், ஆண்டவரின் செவிகளில் பட நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார், எவித்தில் எங்களுக்கு எவ்வளவோ நன்றாக இருந்தது என்று அழுதிருக்கிறீர்கள், எனவே ஆண்டவர் உங்களுக்கு இறைச்சி தருவார், நீங்கள் உண்பீர்கள். ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, ஐந்து நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, அது உங்கள் மூக்கில் வெளிவந்து உங்களுக்கு திகட்டி போகும் வரை ஒரு மாதம் முழுவதும் உண்பீர்கள். ஒரு மாதம் முழுவதும் இப்பொழுது இறைச்சி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வானத்திலிருந்து இவர்களுக்கு இறைச்சி வழங்கப்பட இருக்கிறது. ஏனெனில் உங்களிடைய இருக்கும் ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள், ஏன் நாங்கள் எகிப்திலிருந்து வந்தோம் என்று கூறி அவர் முன் நீங்கள் அழுதிருக்கிறீர்கள். ஆக இவர்களுடைய இதை இறைவன் வந்து இவர்கள் மீது ஒரு வெறுப்பிலே அல்லது கோபத்திலே செய்கிறார் என்ற ஒரு பார்வை இதில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பார்வை இல்ல, மக்களுடைய உணர்வுகளையும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு வந்து இந்த பாலைவனத்தில் அதுவும் கால்கடுக்க நடக்க வேண்டியிருக்கிறது, வலிமையும் வேண்டும். அவர்கள் ஏற்கனவே சொல்லுகிறார்கள், எங்களுடைய வலிமையெல்லாம் போய்விட்டது. 11 வசனத்தில் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று, மண்ணா மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியுது, எங்கு பார்த்தாலும் மண்ணாவாகத்தான் தெரிகிறது. அதனால் இறைச்சிகள் இல்லை என்ற அந்த ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஏன்னா இங்கே இருக்கிற 600,000 பேருக்கு வந்து இறைச்சி கொடுப்பதுன்னா அவ்வளோ எளிய காரியம் அல்ல. இங்கே இருக்கிறவர்கள் பயன்படுத்துகிற ஆடுகள் மாடுகள் என்பது போதுமான அளவு இல்லை. அதைத்தான் இதுவும் சுட்டி காட்டுகிறது. எனவே அவர்கள் இப்பொழுது ஒவ்வொரு மாதம் முழுவதும் இறைச்சி சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு எப்படி இறைச்சி கிடைக்கப் போகிறது, அதுதான் இதற்குரிய மிக முக்கியமான கேள்வி. இப்பொழுது 21 வசனத்தை பார்ப்போம். ஆனால் மோசே கூறியது, என்னோடு இருக்கும் காலாட் படையினர் எண்ணிக்கையோ 600,000 பேர், அவர்கள் ஒரு மாதம் முழுவதும் முன்ன அவர்களுக்கு இறைச்சி தருவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர், அவர்களுக்கு போதுமானதாய் இருக்கும்படி ஆட்டு மந்தையையும் மாட்டு மந்தையும் அடிக்கப்படுமோ, அல்லது அவர்களுக்கு போதுமான அளவில் கடலின் மீன்கள் எல்லாம் அவர்களுக்காக பிடித்து சேர்க்கப்படுமோ? இது மோசேக்கு இயல்பாக வரக்கூடிய கேள்வி, நாம் ஏற்கனவே கேட்ட கேள்வி. இங்கே ஆடு மாடுகளை அடித்து அவங்களுக்கு கொடுப்பதற்கு இது போதுமானது அல்ல, மீன்களும் அப்படி வருமா அப்படிங்கிறாரு. ஆண்டவர் மோசேயிடம், ஆண்டவரின் கை குறுகிவிட்டதா, இப்போது எனக்கு வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பார் என்றார். அதாவது ஆண்டவருடைய கை எப்பொழுதுமே குறுகி போகும், நீண்ட கை. அவர் இந்த உலகத்தை அளக்கிறவர், இந்த உலகத்தினுடைய தேவைகளை தன்னுடைய கையால் உணர்கிறவர். அதைத்தான் இங்கே மிக அழகாக சுட்டி காட்டுகிறார்கள். ஆண்டவருடைய கை குறுகிவிட்டதா, அவருடைய கை ஒரு காலம் குறுகாது. அவருடைய கைகள் எல்லாரையும் அரவணைத்து கொள்ளக்கூடியது, நீண்ட கைகள், விரிந்த கைகள். அவருடைய கைகள் எப்பொழுதுமே தன்னை நோக்கி இருக்காது, பிறரை நோக்கி இருக்கிறது, பிறரை வாரி அரவணைக்கக்கூடியது. எனவே அந்த கைகளை நீ, உனக்கு தெரியாதா, அந்த கைகளால் தான் நான் எகிப்தியரை வீழ்த்தி உன்னை நான் உயர்த்தியிருக்கிறேன், உன்னை இந்த பாலைவனத்துக்கு அழைத்து வந்திருக்கிறேன் இந்த மக்களோடு. அதனால் எனக்கு தெரியும் இந்த மக்களை எப்படி நான் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன், ஒரு மாதம் அளவுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று இப்பொழுது நீ பார்க்க போகிறாய். ஏற்கனவே உனக்கு காண்பித்திருக்கிறேன் நான், என்னால் என்னென்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் மோசே யாருக்கு காண்பித்திருக்கிறார், இஸ்ரேல் யாவை யாருக்கு காண்பித்திருக்கிறார், மோசேக்கு காண்பித்திருக்கிறார், எகிப்து நாட்டிலே காண்பித்திருக்கிறார், பாலைவனத்திலே காண்பித்திருக்கிறார். நீ உன்னுடைய கோலை தரையில் போடு என்றார், உடனே அது பாம்பாக மாறியது. மீண்டும் வாலை பிடித்து இழு என்றார் உடனே அது மீண்டும் கோலாக மாறியது. அதனால் அவர் தன்னுடைய கைவன்மை ஏற்கனவே மோசேக்கு காட்டியிருக்கிறார். அதே போல் எகிப்திலே பார்வோனுக்கும் காட்டியிருக்கிறார், அவனுடைய மக்களுக்கும் காட்டியிருக்கிறார். இப்பொழுது மீண்டும் ஒரு சவால் விட்டிருக்கிறார்.
எனது வார்த்தையின்படி உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பார். இந்த சவாலை வந்து வேறு யாரும் போட முடியாது, யாவை மட்டும்தான் இந்த சவாலை போட முடியும். அதன் பிறகு 24 வசனத்தில் என்ன நடக்கிறது? அவ்வாறே மோசே வெளியே சென்று மக்களிடம் ஆண்டவரின் வார்த்தைகளை கூறினார். மோசே யாவையிடத்தில் என்னென்ன கேட்டாரோ எல்லாவற்றையும் சொல்லுகிறார். மக்களில் 30 அழைத்து வருகிறார். 70 கூடாரத்தை சுற்றிலும் அவர்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். பின்னர் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசுகிறார். அவரிலிருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 அழிக்கிறார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். இப்பொழுது இவர்கள் தலைவர்களுக்குரிய தகுதியை பெறுகிறார்கள். இந்த மக்களை எல்லாம், இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பை எல்லாம் வழி நடத்தக்கூடிய தகுதியை பெறுகிறார்கள். ஆனால் இந்த தகுதி யார் வழியாகத்தான் வருகிறது? மோசே வழியாகத்தான் வருகிறது. இறைவன் மோசே வழியாகத்தான் இவர்களுக்கு கொடுக்கிறார். எனவே மோசேக்கு அடியில் பணியாற்றுகின்ற நபர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கென்று ஒரு தனித்துவம் இல்லை, இவர்களுக்கென்று ஒரு முதன்மைத்துவம் இல்லை. 70 மோசேக்கு பணிந்து அவர் சொல்லுகிறபடி நிறைவேற்றுகிறார். மோசேக்கு கற்பிக்கிறவர் யார்? யாவே மோசேக்கு கற்பிக்கிறார். மோசே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை, சூழல்களை சொல்கிறார். அவர்கள் இறைவாக்கினர்களாக செயல்படுகிறார்கள். இங்கே இறைவாக்கினர் என்கிற அந்த சொல் வருகிறது. இறைவாக்கு உரைத்தல், அதன் பின்னர் அவர் அப்படி செய்ய. இவர்கள் தலைவர்களாக இல்லை, மூப்பர்களாக இருக்கிறவர்கள் தலைவர்களாக இல்லை, இறைவாக்கு உரைக்கிறார்கள். அதாவது மக்களை வழிநடத்துவதற்கான அந்த தகுதியை பெறுகிறார்கள் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. அதாவது இறைவாக்கு உரைத்தனர். 2 பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் அங்கே நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறார். 2 பாளையத்திலே அந்த 70 தங்கிட்டாங்க. ஒருத்தர் பெயர் எல்தாது, மற்றவர் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் இவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். இவங்க வந்து மீண்டும் எங்கே போகவில்லை? கூடாரத்துக்கு. மீண்டும் அவர்களுடைய பாளையத்துக்கு போகவில்லை, கூடாரத்துக்கு போகவில்லை. அதாவது இந்த 70 ரெண்டு பேர் மட்டும் பாளையத்திலே தங்கிவிட்டார்கள். அவர் கூடாரத்துக்கு கூப்பிட்ட போது போகவில்லை. 2 எல்தாது மேதாது. ஆனால் அவர்கள் மீது ஆண்டவருடைய ஆவி இறங்கி இருக்கிறது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்குரைத்தனர். உடனே ஒரு இளைஞன் ஓடி வந்து மோசையிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்குரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோஷுவா. இந்த இதிலிருந்து யோஷுவாவுக்கு இங்கே முக்கியத்துவம் வருகிறது. யோஷுவா இங்கே தலைவராக, அந்த தலைவர்களில் ஒருவராக, 70 ஒருவராக இங்கே அடையாளம் காட்டப்படுகிறார். அந்த யோஷுவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடத்தில் என்ன சொல்கிறார்? என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்தனை சிறப்பு என்றார். ஆக மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்திற்கு திரும்பினர். ஆக இந்த யோஷுவா இப்படி 2 தனித்துவமாக செயல்படுகிறார்களே, இறைவாக்கு உரைக்கிறார்களே, தனித்து செயல்படுகிறார்களே, உம்முடைய வரம்பு மீறி செயல்படுகிறார்களே, ஏனென்றால் உம்முடைய அடியில் தானே இவர்கள் பணியாற்ற வேண்டும், உம்முடைய அறிவுரைப்படி தானே நடக்க வேண்டும் என்கிற கேள்வியை வைக்கிற போது மோசே மிக அருமையாக சொல்கிறார், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? இயேசு கிறிஸ்து இதே போல ஒரு சூழலில் ஒரு நிகழ்ச்சியை சுட்டி காட்டுவார். சீடர்கள்லாம் வந்து உண்டைய பெயரை சொல்லி தூதுரைக்கிறார்கள். அப்படிங்கும்போது எனக்கு எதிராக இருக்கிறவன், எனக்கு எதிராக இல்லாதவன் என் சார்பாக இருக்கிறான் அப்படிம்பார். அதே மாதிரி மோசையும், எனக்கு எதிராக இல்லாதவன் என் சார்பாக இருக்கிறான். அவன் இறைவாக்குத்தானே உரைத்தான், தவறு செய்யவில்லை, வேறு யாருடைய வார்த்தையும் உரைக்கவில்லையே. அதனால் நீ என் மீது நீ வந்து அக்கறை கொள்வதற்கு நன்றி. நீ வந்து என்னை பற்றி பொறாமைப்படுகிறாயா? என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா?
அதாவது மோசையினுடைய பெயரை வைத்து யார் பொறாமைப்படுவது? யோசுவா. அவர்களெல்லாம் இறைவாக்குரைக்கிறார்களே, நம்மோடு கூட வரவில்லையே, ஆவியை அவர்கள் எப்படி பெற்றார்கள், தனித்து அவர்கள் பெற்றார்களா? கூடாரத்துக்குள் வந்தவர்களுக்கு தானே ஆவி கொடுக்கப்பட வேண்டும், வெளியிலே உள்ளவர்களுக்கு ஆவி எப்படி வழங்கப்பட்டது, அவர்கள் எப்படி இறைவாக்குரைக்கலாம் என்கிற அந்த சிந்தனைகள் எல்லாம் யோசுவா மனதிலே ஓடி இருக்கிறது. அதை வெளிப்படுத்துகிறார், இவர்களை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இவர்கள் வரம்பு மீறி இருக்கிறார்கள், கூடாரத்துக்குள்ளே வரவில்லை, பாளையத்துக்குள்ளே இவர்கள் இருந்து கொண்டே ஆவியின் வல்லமை பெற்றதாக சொல்லி இறைவாக்குரைக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது மோசே மிக அழகாக சொல்கிறார், அனைவருமே ஆண்டவரின் மக்கள், இறைவாக்கு உரைக்கும் தகுதி அவர்களுக்கு இருக்கிறது. அது எத்தனை சிறப்பு அப்படிங்கிறார். எனவே ஆண்டவருடைய மக்கள் அத்தனை பேருக்கும் இறைவாக்கு உரைக்கக்கூடிய சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பு இருக்கிற போது உண்மையிலே அது உண்மையிலே எத்துணை சிறப்பு மிக்கது என்று சொல்கிறார். பின்னர் மோசேயும் இஸ்ராயேல் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்புகிறார்கள். ஆக இந்த 70 பேர் எப்படி இறைவாக்குரை பணியில் இறைவாக்கு உரைக்கின்ற பணியில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டார்கள், மோசேயினுடைய பழுவை இவர்கள் எப்படி குறைத்து சுமந்து கொண்டார்கள், பகிர்ந்து கொண்டார்கள், இனி மோசே எப்படி இந்த மக்களை வழிநடத்துவார் என்கிற ஒரு சிந்தனையைத்தான் இது சொல்லுகிறது. ஆனால் இப்படி 70 பேர் நியமித்தவுடனே இவர்கள் முறைப்பாடு செய்யாமல் அல்லது குறைகளை சொல்லாமல் இருப்பார்களா, மோசேயை குத்தி காட்டாமல் இருப்பார்களா, மோசைக்கு எதிராக குரல் எழுப்பாமல் இருப்பார்களா, அல்லது மோசைக்கு யார் யார் துணை நிற்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படாமல் இருப்பார்களா என்பதெல்லாம் பின்னாலே வருகிற பகுதிகள் தான் நமக்கு விளக்கி சொல்ல வேண்டும். மோசேயும் யாவையும் என்னென்ன வழிகளில் நல்ல ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டும் நினைக்கிறார்கள் அதை எடுக்கிறார்கள். அந்தந்த சூழ்நிலைகளில் தேவையான முடிவுகளை எடுக்கிறார்கள். எனவே மோசேயால் இதை செய்ய முடியவில்லை, தனித்து செய்ய முடியவில்லை, எனவே துணைக்கு ஆட்கள் வேண்டும் என்கிற போது 70 பேரை அவர் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார், 70 பேரை பணியாற்றுவதற்கு அனுமதிக்க தயாராக இருக்கிறார், மோசேக்கு அடியிலேயே பணியாற்ற அவர் அனுமதிக்கிறார். அதைத்தான் இந்த 16 முதல் 30 வசனங்கள் நமக்கு விளக்கி சொல்கின்றன. அடுத்து 31 முதல் 35 வரை இறுதி பகுதி, இந்த ஒட்டுமொத்த 11 அதிகாரத்தில் நாம் வந்து பார்க்கிற 4 பகுதிகளில் இது வந்து 4வது பகுதி. 11 அதிகாரம் 1 முதல் 3 வந்து முதல் பகுதி, 11 அதிகாரம் 4 முதல் 15 இரண்டாம் பகுதி, 11 அதிகாரம் 16 முதல் 30 மூன்றாம் பகுதி, 11 அதிகாரம் 31 முதல் 35 நான்காம் பகுதி காடைகளை அனுப்புதல். முதல் பகுதியில் மன்னாவை பற்றி பார்த்தோம், இரண்டாவது பகுதியில் இப்போ இறைச்சி வேண்டும் என்று இவர்கள் கூக்குரல் இட்டதுனால இவர்களுக்கு இப்பொழுது என்ன கிடைக்கிறது? காடை கிடைக்கிறது. இந்த காடை கிடைக்கின்ற அனுபவம் ஏற்கனவே மன்னாவும் காடையும் வழங்கப்படுவது விடுதலை பயணம் 16வது அதிகாரத்திலும் 17வது அதிகாரத்திலும் ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக அதை பற்றி ஏற்கனவே இடம்பெறுகிற பகுதி தான். மீண்டும் அது காடை வழங்கப்படுகிறது என்கிற ஒரு சிந்தனையைத்தான், அதாவது காடைகள் எப்பொழுதும் அவர்களுக்கு வந்து கொண்டிருப்பதில்லை, மன்னா மட்டும்தான் எப்பொழுதும் பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது. மாலையில் காடைகள் பறந்து 16வது அதிகாரம் முழுவதும் மன்னாவும் காடையும் கொடுக்கப்படுகின்ற அந்த செய்தி இருக்கிறது. இப்பொழுது அதே பகுதி 11வது அதிகாரம் என்னாகமும் 31 முதல் 35 வரை விளக்கி சொல்லப்படுகிறது. ஆண்டவிடமிருந்து ஒரு காற்று புறப்பட்டு சென்றது, அது கடலிலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. பாளையத்தின் அருகில் ஒருபுறம் ஒரு நாள் பயண தொலையிலும் மறுபுறம் ஒரு நாள் பயண தொலையிலும் பாளையத்தை சுற்றி தரைக்கு மேல் 2 முழ அளவு உயரத்தில் விழும்படி செய்தது. ஆக எப்படி இந்த காடை இவர்களுக்கு கிடைத்தது என்கிற செய்தியைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். மேலும் ஆண்டவரிடமிருந்து ஒரு காற்று புறப்பட்டு சென்றது, அது கடலிலிருந்து காடைகளை அடித்து பாளையத்துக்கு கொண்டு வருகிறது. பாளையத்தின் அருகில் ஒருபுறம் ஒரு நாள் பயண தொலைவிலும் மறுபுறம் ஒரு நாள் பயண தொலைவிலும் பாளையத்தை சுற்றி தரைக்கு மேல் 2 அளவு உயரத்தில் விழும்படி செய்தது.
அப்படின்னா ஏறக்குறைய ஒரு நாள் பயண தொலைவு வரை அவர்களுக்கு காடை வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் பழைய பயண தொலைவுனா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் அவர்கள் வந்து 20 கிலோமீட்டர் தூரம் போகலாம். இப்போ 20 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும், அப்போ 40 கிலோமீட்டர் தொலைவு வந்து காடை வந்து விழுந்திருக்கிறது. நம்ம இது வந்து ஒரு குறைவான கணக்கைத்தான் சொல்கிறோம். 25 கிலோமீட்டர் தூரம் கூட போகலாம். ஆனால் இவர்கள் சிறுவர்கள், பிள்ளைகள், அப்புறம் மாட்டு வண்டிகள், ஆடு மாடுகள்லாம் கூப்பிட்டு போகணும்னா குறைந்தது ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரம் போக வாய்ப்பு இருக்கிறது. குறைந்தது 15 கிலோமீட்டர் தூரம் என்று வைத்துக்கொள்வோமே. நாள் முழுவதும் நடக்கப் போவதில்லை. எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய மேகம் அவர்களுக்கு மேலே இருக்கிறதோ அப்பொழுது மட்டும்தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதிகபட்சமாக ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் என்று வைத்துக்கொண்டாலும் அந்த அளவுக்கு இவர்களுக்கு காடைகள் வந்து விழுகின்றன. இந்த காடைகள் எங்கிருந்து வருகின்றன? கடலிலிருந்து வருகின்றன. இதிலிருந்து எனக்கு சுற்றி கடல் தான் இருக்கிறது என்றால் இது வந்து தீபகற்பம். இந்த சினாய் பாலைவனம் என்பது தீபகற்பம். தீபகற்பம் என்றால் 3 பக்கம் கடல், 1 பக்கம் நிலம். எனவே வடக்கு பக்கம் நிலம் இருக்கிறது, கிழக்கு பக்கம் கடல், மேற்கு பக்கமும் கடல், தெற்கு பக்கமும் கடல் இருக்கிறது. கிழக்கு பக்கம் அக்காபா வளைகுடா இருக்கிறது, மேற்கு பக்கம் சூயஸ் வளைகுடா இருக்கிறது, வடக்கு பக்கம் மத்திய தரைக்கடல் இருக்கிறது. இது 3 பக்கமும் கடல் சூழ்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் மட்டும், வடக்கு பக்கம் மட்டும் நிலம் இருக்கிறது. எனவே இந்த நிலையில்தான் அவர்கள் இப்பொழுது இந்த தீபகற்பத்தில் 3 பக்கம் கடல் இருக்கிறனால எந்த கடலிலிருந்து அடித்து வரப்படுகிறது? அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, எண்ணிக்கை நூலிற்கான தெளிவான விளக்கங்களையும் அதனுடைய ஆழமான அர்த்தங்களையும் நாம் அன்றன்றாட வாழ்விற்கு பயன்படும் வகையிலே நமக்கு அருத்தந்தை அவர்கள் எடுத்து கூறி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.